ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்முறை விளக்கம் உள்ள ஒரு பதிவாக தான் இந்த பதிவு நம்ம கொடுக்க போகிறேன். அது யாருக்கு என்ன விஷயம் எப்படின்றத தெளிவாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும், அதுதான் அவசியம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வரும். இதில் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டுங்களேன், மிகப்பெரிய வலி என்னன்னு கேளுங்களேன். ஒருத்தர் நம்மகிட்ட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறாரு, ரொம்ப பழக்கம், அது வந்து லவ்வராக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், மன்னனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஏதோ ஒரு உறவு முறை. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது, நண்பன், காதலி, காதலன், மனைவி, புருஷன், அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா உறவு முறைகள் நிறைய இருக்குது. இந்த உறவு முறைகளில் இது யாராக இருந்தாலும் சரிதான், ரொம்ப நாள் நம்மகிட்ட பழகிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு நம்மகிட்ட பேசலை அப்படின்னு போட்டால் அந்த உயிரே போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் மனசில். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும், வலி, வேதனைகள், உணவு சாப்பிட முடியாது, உறக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. எதுக்காக பிரிஞ்சாங்கன்ற காரணம் வந்து யோசித்து 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 தானம் கெடுத்து இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்ந்து கெடுக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி பல பேர் ஆளாகிட்டு இருக்கிறோம். இப்போது நம்மக்கிட்ட பேசி பழகி ஏமாந்து நம்ம போயிட்டதுக்கு அப்புறமும் உண்மையாகவே நம்மளை ஏமாத்திட்டு போன நண்பர் கூட நம்ம உண்மையாக தான் இருக்கிறோம், அதை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கணும், அதுதான் அவசியமான முதல் விஷயங்க. நம்மளை ஏமாத்தணும்னு கூட நம்ம உண்மையாக தான் இருக்கிறோன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி உள்ளம் கொண்டவர்கள் நல்லது நடக்கணும்னு நானும் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த வகையில் நம்மளை சரிங்களா, நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க, அது எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரிதான், அவங்கள உடனடியாக நம்ம பக்கம் திரும்ப வைக்கணும். நம்மளுக்காகவே அவங்க இருக்கணும் சரிங்களா, நம்ம கூடவே அவங்க இருக்கணும், நம்மக்கிட்ட வசியமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும்னு சொல்லி பல அன்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சிறந்த பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போது. இது ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் தான். அந்த பரிகாரத்தை நான் சொல்கிறத விட செய்தே நான் காட்டிடுறேன். அந்த பரிகாரத்தை, அந்த செய்முறை விளக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன், அதன் பிரகாரமே வந்து நீங்கள் செய்துட்டு வாங்க. ஏன்னா வந்து நான் சொன்னால் மட்டும் உங்களுக்கு புரியாது, இதில் வர மந்திரங்களையும் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். மந்திர அவசியமாக மந்திரம் வந்து நிச்சயமாக இதில் அவசியம். அதை தவற விட்டுட்டீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும். இதுக்கு சில பொருட்கள் நான் கொடுத்துருக்குறேன், அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு சரி வாங்க நம்ம செய்முறை விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பிரிந்த எந்த உறவினர்கள் ஆகட்டும் ஒன்று சேர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். அதில் முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் கலையம், இது போல் ஒரு மண் குடுவையை வந்து நம்ம வாங்கிக்கணும், அது அவசியம். அதுக்கு பிறகு ஒரு எலுமிச்சம்பழம், இது போல் ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கணும். அதன் போல் வந்து முக்கியமாக இந்த குடுவைக்குள்ளே இந்த எலுமிச்சம்பழம் போகணும், அது போல் இந்த எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கிக்கணும். ஒரு சின்ன தகுடு ஒன்று வாங்கிக்கணும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி தகடுங்கள், செப்பு தகடுங்கள் கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் கிராம்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு, சமையல் அறையிலிருந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது, தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், வாசனை திரவியமான புணுகு, அதுக்கப்புறம் ஜவ்வாது, அதுக்கப்புறம் அத்தர், அதுக்கப்புறம் அரகஜா. இது அத்தனை பொருளும் வாங்கணும். என்னென்ன வாங்கணும் கடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், கிராம்பு, அரகஜா, புணுகு, அத்தர், ஜவ்வாது, ஒரு சின்ன தகடு, எலுமிச்சம் பழம், ஒரு குடுவை, இது அவசியமாக நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள். கூடவே பச்சைக்கற்பூரத்தை மறந்துடக்கூடாது, கிராம்பையும் வாங்கிக்கணும். ஒரு தீபம், ஒரு புது தீபத்தை, அந்த குடுவை வாங்கும் போதே ஒரு புது தீபத்தை நம்ம எடுத்துக்கணும். இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை, அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம 3 நாள் உபவாசம் இருக்கிறது அவசியம். அசைவத்தை எடுத்துக்கூடாது, மது மாமிசத்தை அவசியம் தவிர்த்து விட வேண்டும், வெற்றிலை பாக்கு கூட போடக்கூடாது, அது நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த விதமான வெளியெடுத்து சாப்பாடையும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப சுத்தமான முறையில் விரதம் இருந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழம் சொன்னேன் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தில் உங்களை விட்டு யார் பிரிஞ்சு போனாங்களோ, யார் உங்களை தேடி வரணுமோ,
அவங்களுடைய பேரை மட்டும் இதெல்லாம் எழுதிக்கணும். எலுமிச்ச மரத்தில் எழுதிக்கிட்டு அந்த எலுமிச்ச மரத்தை இந்த குடுவைக்குள்ளே நீங்கள் போட்டுடணும். போட்டதுக்கு அப்புறம் இந்த தகடில் நான் எழுத வேண்டிய மந்திரத்தை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பின்பற்றி நீங்கள் எழுதுங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும், நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் அப்படின்ற மந்திரத்தை எழுதிட்டு யநம சிவ அப்படின்னு வார்த்தை எழுதணும். சிவாய நமன்ற பஞ்சாட்சரத்தை எழுதி, அதாவது யநம சிவ அப்படின்றது வசியத்துக்கு உண்டான ஒரு பீஜாட்சர மந்திரம். அந்த நமசிவாயன்றதை திருப்பி போட்டால் அந்த வார்த்தைகள் வரும். யநம சிவ அப்படின்ற வார்த்தையை எழுதிட்டு யார் உங்களுக்கு தேடி வரணுமோ அவங்க பேரை எழுதுங்க. அது அவசியமாக அங்கே இடத்துல எழுதியிருக்கணும். எழுதுனதுக்கு பிறகு வசி வசி மமவசம் குரு குரு ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை எழுதணும். நல்லா நினைவு வச்சுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் யநம சிவ பெயர் வசி வசி மமவசம் குரு குரு ஸ்வாஹா அப்படின்றது மந்திரம். அது அவசியம் நீங்கள் எழுதி இந்த தகடில் எழுதணும். எழுதிய பிறகு இந்த தகடை நன்றாக சுருட்ட வேண்டும். சுருட்டி இதையும் இந்த குடுவைக்குள்ளே போட்டுடணும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இது இது போட்டதுக்கப்புறம் வெளியே எடுக்கக்கூடாது. போட்டுட்டு இதில் ரெண்டு கிராம்பு பச்சைக்கற்பூரம், பச்சைக்கற்பூரத்தை நீங்கள் தூள் பண்ணி போடணும் அப்படின்றது அவசியம். ரெண்டு ஏலக்காய், சிறிதளவில் ஜவ்வாது, சிறிதளவில் புணுகு, கொஞ்சம் போல அத்தர், கொஞ்சம் போல அரகஜ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அஷ்டகந்தத்தில் வரக்கூடிய முக்கியமான இந்த வாசனை திரவ பொருட்கள் எல்லாமே வசியத்துக்கு பயன்படக்கூடிய ரொம்ப அதிகமான விஷயங்கள். இது வந்து மருந்தாக எடுக்கும்பொழுது ரொம்ப குவாலிட்டி அதிகமாக வாங்கணும். இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது மேலே செட் ஆகக்கூடிய அளவில் ஒரு தீபம், இது அவசியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தீபத்தை நம்ம என்ன செய்யணும்னா கிழக்கு முகம் பார்த்து தான் நம்ம ஏற்றணும். நம்ம மேற்கு முகம் உட்காந்துருக்கணும், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. தீபத்தை ஏற்றிடுங்க. சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு, தீபத்தை ஏற்றியாச்சு. இந்த தீபத்தை நம்ம இப்போது எரிய விட்டுட்டுருக்குறோம். இந்த தீபத்து முன்னாடி நெஞ்சுக்கு முன்னாடி கையை கூப்பி எந்த மந்திரம் நான் சொன்னனோ அந்த மந்திரத்தை 108 முறை தினசரி 2 வேளை, இப்படி 24 நாள் நீங்கள் என்ன செய்யணும்னா பாராயணம் பண்ணணும். இந்த 24 நாளுக்குள்ளே உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அது எந்த உறவினர்களாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன முறையை கடைப்பிடிச்சு நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணாதான் இதுக்குண்டான முழு பலன் கிடைக்கும். யாரும் எந்த தவறான நோக்கத்திலையும் இதை செய்துவிடக்கூடாது. இந்த 24 நாளுமே நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்க விளக்க மட்டும் திரி மாற்றி மாற்றி ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாராயணம் பண்ணாலே போதும். ஆனால் இந்த 24 நாள் இந்த விளக்க திறந்துடக்கூடாது, அது அவசியம். இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை திறக்கவே கூடாது. எண்ணெய் மட்டும்தான் மாற்றணும். ஒரு வாட்டி மூடிட்டீங்கன்னா மூணுனது தான், திரியும் எண்ணெயும் மட்டும் மாற்றி மாற்றி நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வந்தால் போதும். நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்கள், பலன் கிடைக்கும். 24 நாள் கழித்து இந்த பானையை கொண்டு போய் அவங்க வந்து சேர்ந்துருவாங்க 24 நாளில். அப்படி சேர்ந்த உடனே இந்த பானையை கொண்டு போய் ஏதாவது ஒரு காளி கோவில்லையோ இல்லை தனி ஓடக்கூடிய நிர்ஜலத்தில் விட்டுடலாம். ஆற்றுல குளத்தில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல விட்டுடலாம். விட்டு இந்த பூஜையை நீங்கள் முடிச்சுக்கலாம், சரிங்களா? இது நல்லபடியாக நடந்ததுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அதாவது பிரசாதம் பண்ணி கொடுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் கொடுங்க, நல்லதே நடக்கும். செய்து பாருங்கள், நல்லதுக்காக மட்டும் இதை பயன்படுத்துங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலமாக உங்கள் கருத்தை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமஸ்கார்.